அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வில்லங்கமான அணியிலிருந்து நான் இப்போது பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தங்கை ரேவதி சுப்புலட்சுமி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, நடுவரும் அங்கேருந்து வந்ததுனால ரெண்டு பேரும் ஏதாவது கூட்டணி அமைச்சிருக்காங்களோ. இது எலெக்ஷன் வருஷம், அதில் எப்படி கூட்டணிகள் அமையலாம், அதில் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ரேவதி வந்து அவங்களுக்கு தெரியாது, மதுரைக்காரங்களுக்கு தெரியாது மழைன்னா என்னன்னு, நமக்கு தான் தெரியும். நீங்கள் தான் மொத்த குத்தகை, நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி. டிசம்பர் 4-5 அந்த நாளை நினைக்கிறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? ஒரு நல்ல நினைவு இருக்கா அந்த நாளை பற்றி நமக்கு? நாம் மறக்க விரும்புகிற நாட்கள் என்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் உண்டு. நினைக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை என்பது போன்ற நாட்கள் அது. அவங்களுக்கு அது தெரியாதனால சொல்லுவாங்க, எல்லா நாளுமே நினைவு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. இப்போ ரேவதி இன்னைக்கு பேசினது முழுக்க ஜூலேருந்தே வந்து பேசியிருக்காங்க. வர வெளியில் வண்டலூரில் இறங்கி நின்னாங்க, இறங்கி விட்டாங்க போல இருக்காங்க. ஒரு பசுமாடு உட்கார்ந்துருக்கான், அது தான் சாப்பிட்டதை எல்லாம் அப்படியே அசப்போட்டா. மனுஷன் மனமில்ல, மனுஷன் அதை கூர்ந்து கவனிச்சிருக்கா? அது அது எவ்வளோ, ஒரு துணை முதல்வருக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்க. ஏமா அவங்களுக்குலாம் காலேஜில் வேலை கிடையாது, வயலுக்கு உறங்குறாங்க. அது அதுக்கு அடுத்த நிலையில் ஏன் மனிதன் இருக்கா? அப்போ விலங்குகளால் கனவு காண முடியாது, அது மனிதனுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் வரம். இந்த பசுமாடு நினைக்குமா, நாளைக்கு நான் வந்து ரேவதி மேடம்மை பார்த்தா ஒரு சல்யூட் வைக்கணும், அந்த மாதிரி கனவுலாம் வருமா அதுக்கு? அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அசை போடுதல் தான். அப்போ விலங்குகளிலிருந்து ஒரு அறிவு அதிகம் பெற்ற 6 அறிவு பிரஜையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். இது கூட தெரியல, ஒரு பேராசிரியர், ஒரு துணை முதல்வர், நடுவர் வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப நல்லா பேசியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னடா என் பக்கம் திரும்பலையேன்னு பார்த்தேன், இப்பதான் பட்டிமன்றம் சூடு பிடிச்சிருக்கு. நினைவில் காடுள்ள மிருகத்தை பழக்க முடியாது, அருமையான கவிதையை ரேவதி சொன்னார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிருகங்கள் தான் பழக்கப்பட வேண்டியவை, மனிதன் மற்றவர்கள் போய் போய் பழக்கப்பட்ட பாதையிலிருந்து புது பாதைகளை உருவாக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அது அவனுடைய கனவுகளால் மாத்திரமே சாத்தியம் என்பதை ரேவதி எப்படி நீங்கள் மறந்து போனீர்கள்? ரேவதி பேசும்போது சொல்றாங்க, கண்ணதாசன் சொன்னார் காதலியை நினைப்பது சுகம். கண்ணதாசன் நீங்க சொல்லவே கூடாது. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோன்னு அதே கண்ணதாசன் எழுதினத மாதிரி உங்க படிகள். நிம்மதியை தாரீரோ, கனவுகளை கனவுகளை காலமெல்லாம் வாரிரும் சொன்னாரோ இல்லையா? சொன்னார். அவர் சொன்னாரோ இல்லையா நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல பேசினாலும் பொருத்தமா பேசணுங்க, மதுரைக்காரங்க ரொம்ப நல்ல. அதை மட்டும் விட்டுருக்கமா, ரேவதியை பத்தி மட்டும் பேசுங்க சார். ஒரு 60 கல்யாணம் நடந்திருக்கு சார். சரி, இவங்க அதை வந்து விழா வாரியா சொல்றாங்க, அதாவது பசுமாடு அசை போட்ட மாதிரி அந்த ரேஞ்சில் கஷ்டமாக இருந்தது சார். அந்த பாட்டி வலது கால் எது இடது கால் எதுன்னு தெரியாத ஒரு பாட்டி, ஜம்ப் எல்லாருமே வலது கால் தானே சொல்லுவாங்க, சில பேர் மாற்றி மாற்றி சொன்னாங்களாம், எப்பவுமே வலது கால் தான். ஆனால் இந்த பாட்டிக்கு தன்னுடைய வலது கால் எதுன்னு தனக்கே தெரியல, ஜம்ப் பண்ணியிருக்கு. அந்த தாத்தாவுக்கும் பொறிய அக்னியில் பொண்ணுதெல்லாம் வாயில் போட்டிருக்கு. இவ்வளவு கூறு கேட்ட ரெண்டு பேர் 60 கல்யாணத்தில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது என்னது கூறு கேட்டது? ஆமாம், உங்களுக்கெல்லாம் 60 கல்யாணம் தேவையா? இல்லை, சுற்றி இருக்கிறவங்க பூரா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார், வயதில் சின்னவங்க இளைஞர்கள், அவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தாத்தா பாட்டியே நல்லா இருக்கும்போது நாளைக்கு நாம் எப்படி கிடைச்சாலும் நாளைய கனவு தான் அவங்கள சந்தோஷமாக்கியிருக்காங்க.
அப்புறம் அவங்க பயோகிராஃபிஸை பற்றி ரேவதி சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். இந்த இவ்வளவு கடைகளில் எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார், அதெல்லாம் நேற்றைய நினைவுகள் தானே. ஏன் வந்து எந்த புத்தகமும் விற்பனை ஆவதை விட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏன் அதிகமாக விற்பனை ஆகின்றது? புத்தக கண்காட்சி எப்போவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்பனை ஆகும். அதற்கு அடுத்த இடத்துல நீங்கள் வைத்து பார்க்கிற போது வாழ்க்கை வரலாறு ஏன் அதை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனையோ இளைஞர்கள் தான் அதிகமாக வாங்குகிறாங்க. ஏன் அந்த வாழ்க்கைகளை படிக்கிற போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மலர்ச்சி வரும் என்ற கனவுக்கு அது உரமாகிறது. உங்கள் நினைவுகளுக்கே மரியாதை எப்போதென்றால் அது கனவுகளுக்கு உரமாகிற போது தான் அந்த நினைவுகளுக்கு மரியாதை என்று சொன்னால் எது நினைவு பெருசா கனவு பெருசா? என்னங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா. சரி, தெய்வானை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க, அபாரமான பேச்சு. ஆரம்பிக்கிற போதே ஒன்று சொன்னாங்க, நுங்கு வண்டி ஓட்டுபவர் தன் வண்டிக்கு தானே ராஜா என்று பேச்சை ஆரம்பித்தார். எந்த ராஜாவை சொன்னார்னு எனக்கு புரியும். நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நினைவு இல்லம் உண்டு, நினைவு மண்டபம் உண்டு, அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார். ஒவ்வொருவரும் கட்டுகிற வீடே அவர்களுடைய கனவு இல்லம் தான். விளம்பரத்திலேயே கனவு இல்லம் தானே போடுறாங்க. தெய்வானை உங்களுக்கு தெரியுமா, ஒரு வீடு என்பது ஒரு கனவுங்க. ஆரம்பிக்கிற போது ஒரு சின்ன போர்ஷன்ல தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அது மேலே இருந்து தண்ணி கொட்டு மழை பெஞ்சாக்கா, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் சென்னையில் சொல்லவே வேணாம். உடனே மனசில் அடுத்த மழைக்குள்ள நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரினுடைய வீடே கனவு இல்லைன்னு தான் தெய்வானி. மழை பெய்கிற வரைக்கும் தெய்வானி சொல்கிறாங்க ரீயூனியன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த 96 படம் வந்த பிறகு தாங்க எல்லோரும் கேட்டு போனாங்க. அது மட்டும் ஒரு ரீயூனியனும் கிடையாது, எல்லா ரீயூனியனும் எதுக்கு நடங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? நேற்றைய நினைவுகள் ஒன்றும் கிடையாது. எல்லோ சுடிதார் போட்ட என்னுடைய ஜானு வருமோன்ற கனவுல தான் எல்லாரும் ரீயூனியனுக்கே போகிறாங்க. அதுவே ஒரு கனவு தான். எல்லாரும் காலேஜ்லேயுமா எல்லோ சுடிதார் இருக்கு? அந்த படத்தை பார்த்து எல்லோரும் வாங்கிட்டோம்ல. தெய்வானை சொல்கிறாங்க நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் தெய்வானு, என் தங்க நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் திடீர்னு மயங்கிட்டேன். அந்த அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நானும் சொல்லலை. திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன். உடனே எழுப்பி அவங்களை கேட்பாங்களாம். தெய்வானை சொல்ல, நான் யார், என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொல்ல 10 வருஷம் கழித்து நான் பெரிய ஆளாவேன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சு என்பது. மயங்கி விழுந்த பிறகு எழுந்து உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, உணர்வு இருப்பான்னு பார்ப்பாங்க. நினைவு வேறு, கான்சியஸ்னஸ் வேறு. மெமரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். இது தெரியாமல் அவங்க வந்து நம்மளை குழப்புறாங்க அவங்க தெய்வானு. ஆனால் அப்படி ஒரு வேளை மயங்கி விழுந்துட்டுன்னு வச்சுக்கேன், தங்கச்சி தெய்வானை எழுந்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. முதல்ல தெய்வானு என்னோட மனசில் என்ன வரும், அதுக்கு 2 வயசில் பாப்பா இருக்குது தெய்வானுக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு தெய்வானை நினைப்பாங்க, இனியொரு தடவை நான் இப்படி மயங்கி விழுந்துடக்கூடாது, என் குழந்தைக்காகவாது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கப்பா. அதுவே ஒரு கனவு தானே தெய்வானு. எதுக்குமா தேவையில்லாத பேச்சு பேசுறீங்க? தெய்வானை பேசுகிற போது சொல்கிறாங்க, தாயின் புடவை தந்தையின் கடிகாரம் இதெல்லாம் நாம் பத்திரமாக வச்சுருக்கோம், அந்த நினைவுகள் மகிழ்ச்சியை தரும்னு. தெய்வானே உங்களுக்கு தெரியாது, அது மகிழ்ச்சியை தருவது அல்ல, அது துக்கத்தை திரும்ப 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 கிளறி விடுகிற நினைவுகள் தான். அது புடவை இருக்கிறது, அந்த புடவையை பார்க்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த புடவை எந்த தாயினுடைய மடியிலே இருந்ததோ அந்த தாய் இப்போது இல்லையே என்ற துக்கத்தை அது கிளறிவிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நினைவுகள் புனிதமானவை, ஆனால் அது இனிமையானவை என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்? எப்படிமா சொல்றீங்க? ஒரு மரணம் என்பது நம்முடைய நினைவு அடுக்கிலே என்றென்றைக்கும் உறைந்து வாழுகிறது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் என் தாயை நினைக்கிற போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறதே, அவளோடு வாழ்ந்த நாட்கள் இனி திரும்ப வரவே வராது என்ற கவலை மேகங்களை என் இதயத்துக்குள்ளே நான் தூக்கி சுமக்கிற போது எனக்கு எது நம்பிக்கையை தருகிறது? என் மகளை பார்க்கிறேன், எங்கள் அம்மா இல்லாட்ட கூட நீ தாண்டா என்னுடைய அம்மானு என்னுடைய மகளை நான் அணைக்கிறேன் அல்லவா, அந்த நாளைய கனவு தான் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு உத்வேகத்தை எனக்கு தருகிறது என்றால், நினைவுகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நினைவுகள் உண்டு. அதனால்தான் சில சமயம் ராத்திரி தூக்கமே வரலைங்க,
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பழைய நினைவு வந்துக்கிட்டே இருக்குன்னா டாக்டர் சொல்லுவாங்க அதெல்லாம் மறந்துடுங்க. மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ, எப்போது ஒத்துக்கொள்கிறோமோ, அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில் இருக்கிற மூணு பேரை வாபஸ் வாங்கிக்கணும். மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்கிறோம்? சில விஷயத்தெல்லாம் மறந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானவை. எங்கள் நடுவர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு, மதுரையில் அவர் பேச்சாளராக வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக 100 ரூபா தான் அந்த பணம் அவருக்கு தேவையாக இருந்திருக்கு. அந்த காசு இல்லை எங்கள் கையில், 100 ரூபா தான். அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டு வாசலில் நிற்க வச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஐயா வந்து கேட்ட உடனே கொடுப்பாரு, நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத, நான் 100 ரூபா வாங்கிட்டு வரேன்னு வீட்டு வாசலில் இவரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார். காலையில் 10 மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போகல, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆள் வந்துட்டார்னாக்க நம்ம அந்த வாய்ப்பை தவறு விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி 5 மணி மட்டும் அதே இடத்துல நின்றுருக்கார். ஆணி அடித்த மாதிரி அந்த ஆள் 5 மணிக்கு திரும்பி வந்து ஓ ராசி அந்த ஆள் இல்லைன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரோ. இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி திருப்பி அந்த இடத்த பார்த்துட்டு போவார். ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்றேன்னு மகிழ்ச்சியா? மரண வலி, சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள், அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போமானால் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்துருக்கோம், ஏ ஒரு நாள் நான் வருவேண்டாம், மதுரைக்கு ராஜாவா வருவேண்டான்னு அவர் நினைச்சிருப்பார். இல்ல நான் நினைச்சேனோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க. கனவுகள் தாங்க வாழ வைக்கும், வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை. இவங்க 3 பேரும் வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை, முழுக்க பூ தூவி இருக்கிற வண்ணப்பாதை என்பது மாதிரி பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை? அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ண, இவன் 3 பேரும். எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கத்தி போல அறுக்கின்றன, அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். எத்தனை பிரேக்கப் அப்படி சொன்னாதான் தெரியும். நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தான்னு கவிதை எழுதினானே, அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சியா? ஆனால் அதையும் தாண்டி அவன் வாழறான், ஏன் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா? ஆனால் நாளைக்கு அதை விட சிறப்பாக இன்னொரு பெண் எனக்கு மனைவியாக வருவான்ற நம்பிக்கை தாங்க கனவுன்னு நாங்கள் சொல்கிறோம். தெய்வானை பேசுகிற போது சொன்னாங்க, நியூசிலாண்டில் 21 வயதான அந்த ஒரு சிறு பெண் எம்பியாக பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அந்த மொழி நமக்கு புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, ஆனால் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் வருகிறது. முதன் முறையாக எம்பியாக எலெக்ட் ஆகிருக்கிற 21 வயது பெண் அந்த பார்லிமெண்ட்டில், நியூசிலாண்டினுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு 2 நிமிஷம் ஒரு பழங்குடியினருடைய பாடலை பாடுகிறார். மெய் சிலிர்க்கிறது. அது என்ன தெரியுமா? அது நேற்றைய நினைவுன்னு தெய்வானை சொல்கிறாங்க. அல்ல, 3 தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய கனவை அந்த பெண் நிறைவேற்றி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட இனம், நியூசிலாண்டில் அவங்க மொழியை பேசிட்டு அவங்க நாட்டில் வாழறாங்க. வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய இனத்தை ஒடுக்கி, அவர்களுடைய மொழியை ஒடுக்கி, அவங்க தலை நிமிர முடியாமல் கண்ட உடனே சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்த அந்த இனத்திலிருந்து ஒரு பெண் இன்றைக்கு எம்பியா வந்து நிற்கிற போது 3 தலைமுறை கண்ட கனவை அவள் நிறைவேற்றியிருக்கிறாளே, அந்த மகிழ்ச்சியை தான் உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. தெய்வானை மறந்துட்டு பேசுறது. இலக்கியத்தினுடைய படைப்புகள் எல்லாமே எழுத்தாளனுடைய கனவு என்று நான் சொல்லுவேன். 1921 மகாகவி பாரதி பாடுகின்றார், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 47 கிடைச்ச சுதந்திரத்தை 21 கனவாய் கண்டு பாடிய மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தலைமுறையில் கனவு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு பாரதி 1920களில் பாடினார். இன்னைக்கு வீர முத்துவேல் அவர்களை தலைவராக கொண்ட சந்திரயான் மிஷன் போகிற போது ஒவ்வொரு இலக்கியவாதியும் ஒரு கனவை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகின்றார். ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று பாடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்,
கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே நடந்த போது ஒரு கனவை விதைத்து விட்டு சென்றார். ஒபாமா அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக வந்தபோது அந்த பாடலை மொத்த அமெரிக்காவுமே பாடியது. ஏன்? விதைக்கப்பட்ட கனவு அன்றைக்கு முளைத்து வந்திருக்கிறது. கனவுகள் வைராக்கியமானவை. நாம் படுகிற அவமானங்கள், நம்முடைய வெற்றியை பொறுக்க முடியாதவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நீ எல்லாம் பெரிய அளவு வந்துருவனே, நான் பார்க்கறதை என்று சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் நின்று 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 நம்மால் பதில் சொல்ல முடியாது. தோழர்களே, தோழிகளே, அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில், அவர்கள் முன்னால் உயர்ந்து காட்டுவதுதான். அதை கனவு ஒன்றுதான் சாத்தியமாகும். ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே ஒரு கனவு தான் இருந்திருக்கிறது. பென்ஸ், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக கெமிஸ்ட்ரியில் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பென்சீன், அதனை பற்றி படிச்சிருப்பீங்க. C6H6, அந்த பென்சீனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாமல் பல்லாண்டுகளாக கேக்குலே, ஆகஸ்ட் கேக்குலே என்கின்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்து 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 அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆராய்ச்சியினுடைய களைப்பில் ஒரு 5 நிமிஷம் கண் அசந்த போது அவருடைய கனவுக்குள் ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்ளுகிற அந்த கனவு வந்தது. உடனே பென்சீன் என்பது வட்ட வடிவமாகத்தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் என்று கண்டுபிடித்தார் என்றால், தூங்கும் போது அப்துல் கலாம் அதைத்தான் சொன்னார், தூக்கத்திலே வருவதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்னார். போலியோ இல்லாத உலகமாக கிட்டத்தட்ட இந்த உலகம் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிலும் 10 பேராவது கால் விளங்காமல் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த நிலைமையை கடந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால், ஜோனஸ் சாக் என்கின்ற விஞ்ஞானியினுடைய கனவு அது. கால் கை சரியாக இயங்குகிற மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தன்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக, கனவாக அவர் எழுதி வைத்து அவர் கண்டுபிடித்தது தான் போலியோ ட்ராப்ஸ். ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கும் பின்னாலே கனவு இருக்கிறது. ஒவ்வொரு கலை படைப்புக்கும் பின்னால் கனவு இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகிறார், 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன் குகை ஓவியங்களை செதுக்கிவிட்டு போயிருக்கிறான். அவனுக்கு என்ன மொழின்னு நமக்கு தெரியாது, அவன் என்ன பேசினான் நமக்கு தெரியாது, அவனுக்கு மொழி இருந்ததான் கூட தெரியாது. ஆனால் குகை ஓவியங்களை செதுக்கி விட்டு போயிருக்கிறார். அந்த குகை ஓவியங்களை நீங்கள் போய் பார்த்தால் எந்த நாட்டிலையும், நம்ம தர்மபுரியில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கு, எங்கே போய் பார்த்தாலும் குகை ஓவியங்கள் ஒன்றே போல் இருக்கின்றன. மனிதன் 20 அடிக்கு செதுக்கியிருக்காங்க. அவன் 6 அடி 7 அடி தானே இருந்திருப்பான் அவன். ஆனால் 20 அடி மனித உருவங்களை செதுக்கி இருக்கிறார்கள். சுற்றிலும் எல்லா மிருகங்களையும் சின்ன சின்னதாக செதுக்கி இருக்கிறார்கள் என்றால், ஆதி மனிதனுடைய கனவே தன்னை தாக்க வருகிற விலங்குகளை விட தான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற கனவைத்தான் அவர்கள் குகை ஓவியங்களாக செதுக்கி இருக்கிறார்கள். அப்போ கலைக்கு பின்னால் இருப்பது கனவு, ஒரு விளையாட்டு வீரனுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது கனவு. அதைத்தான் சொல்லுகிறார்கள், ட்ரீம் பிக். உனக்கு வருகிற தடைகளை நீ நினைக்க ஆரம்பித்தாலே தோல்விக்கான ஆரம்பம் அது. இந்த தடைகளை தாண்டி நான் முன்னேறுவேன் என்று எவன் நிற்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு விளையாட்டு வெற்றிக்கு பிறகும் இருப்பது கனவு, ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் பின்னால் இருப்பது கனவு. எங்கேயோ இருந்த மானுட சமூகம் இந்த அளவு எழுந்து வந்திருப்பதற்கு பின்னால் பல பேரனுடைய கனவு தான் இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு சின்ன பிள்ளைய முதல் பேச்சாளராக போட்டு, சின்ன பிள்ளையா? ஆமாம், வழக்கறிஞர்மா அவர், பெரிய ஆள். வழக்கறிஞருக்கு ரொம்ப வழக்கங்க. ஆனால் இன்னமும் நுங்கு வண்டி ஓட்டிக்கிட்டு ஐஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுக்கிட்டு, கேஸ் கிடைக்கலன்னா என்ன செய்வார்? கேஸ் கிடைக்கலன்னா அவருடைய பேச்சில் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அந்த வயசில் தான் நல்லாயிருக்கும் தம்பி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை, இது சொல்லாதீங்க. கொஞ்சம் நஞ்சம் கூட பொண்ணு கிடைக்காது, முன்னாடியே பொண்ணு கிடைக்கல. நம்முடைய திருமண ஊர்வலத்தை நொங்கு வண்டியோடு தொடங்கும். ஆமாம், ஒரு பொண்ணை ஒத்துக்க மாட்டான். நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் என்ற நம்பிக்கை தானே உங்களை வழக்கறிஞர் ஆக்கியது. அவர் பேசி முடிக்கிற போது சொன்னார், அடுத்த வருஷம் நீங்கள் வந்து நினைப்பீங்களாமா, இங்கே வந்து அவர் பேசினார், அருண் பேசினாருன்னு. அதுவே ஒரு கனவு தானே தம்பி, உங்களுடைய கனவைத்தானே இந்த மேடையில் விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர்கள். நினைவுகள் சில சமயம் இனிமையான நினைவுகள் எல்லாருக்கும் உண்டு, இல்லை என்று நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் எல்லா நினைவுகளும் இனிமையானவை அல்ல.
நான் மறக்க விரும்புகிற நினைவுகள் நமக்குள்ளே உண்டு. அந்த நாளை நான் நினச்சி பார்க்கவே நான் விரும்பலைன்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற சில நாட்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அந்த கனவை நான் நினச்சி பார்க்கவே விரும்பலைன்னு ஒருவர் கூட சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த கனவுகள் நடந்ததோ நடக்கவில்லையோ வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு கனவுகள் தான் நம்மை அழைத்து செல்லும். ட்ரீம்ஸ் மேக் அஸ் டிசிப்ளின்ட் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. கனவுகள் இருக்கிற போது தான் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்ட பாதையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகும். அடுத்த கட்ட பயணத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை செல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் கனவுகள் வைராக்கியமானவை, நம்மை வாழ வைப்பவை. நினைவுகள் சில சமயத்தில் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் பல நேரத்தில் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற துயரங்களை மறக்க விரும்புகிற சாதாரண கலக மானிட பூச்சிகள் தான் நாம். அந்த நினைவுகளை மறக்க வேண்டும் என்றால் கனவுகள் ஒன்றுதான் வழி, அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நம் அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு கனவில்லை. அடுத்த வருஷ புத்தக கண்காட்சி அன்றைக்கு மழை வந்தால் கூட நனையாதபடி நாங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கனவு நமக்கும் பப்பாசிக்கும் இருக்கிறதல்லவா? அந்த கனவுதான் அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று சொன்னால், முன்னேற்றங்கள் கனவுகளினால் கட்டமைக்கப்படுபவை. எனவே கனவுகள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற நல்ல தீர்ப்பை மதுரையிலிருந்து வந்திருக்கிற எங்கள் நடுவர் தருவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியவர்களே, முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மழையிலும் நடத்திய பப்பாசிக்கு என் நன்றி. மேடையில் பேசிய 6 பேருக்கும் என்னோட நன்றி. இன்னமும் இருந்து கேட்கிற உங்களுக்கு 1000 நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பாரதி பாஸ்கர் அவர்கள் நாளைய கனவுகளேன்னு போராடி பேசியிருக்கிறாங்க. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விலங்குகளை விட 6 அறிவு, 1 அறிவு கூடுதலாக இருக்கிற 6 அறிவு படைத்தவன், அவனுக்கு மட்டும்தான் கனவுகளை காண தெரியும். இன்னைக்கு அகத்திக்கீரை போடுறாங்க, ஆடு சாப்பிடுது, நாளைக்கும் எனக்கு அகத்திக்கீரை போடுவார்கள் நம்புமா? அது இல்லை கனவு காணுமா? நாளை காலையில் அதை குர்பானி ஆக்கியிருப்பான், இல்லை பிரியாணி ஆக்கியிருப்பான், இல்லையா? விலங்குகள் வேறு, மனிதன் வேறு. அவனுக்கு நினைவுகளை அசை போடவும் தெரியும், விண்ணில் கால் பதிக்க கனவு காணவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப நிறைவாக பேசியிருக்கிறாங்க. எல்லார் சார்பாகவும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுகள், நன்றி. நேற்றைய நினைவுகளில் மகிழ்ச்சியே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தப்போ நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்தது இல்லையா? முத முதல்ல உங்கள் அப்பா வாங்கி தந்த ஒரு வாட்ச், அதை கட்டிக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன நினைவு மகிழ்ச்சி இல்லையா? முத முதல்ல உங்களுக்கு கிடைத்த 100க்கு 100 கணக்கில் அது கிடைச்ச உடனே உங்கள் அப்பா சொல்கிறாரு, ஏன் உங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் யாருக்குமே கணக்கு வராது, அத்தனையும் மக்கு, நீ தாண்டா 100 வாங்கியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு படு சந்தோஷம். இந்த பரம்பரையிலேயே அறிவாளி நான் தான் நினச்சது இல்லையா? அப்பா பார்த்துட்டு 100க்கு 100 பரவாயில்ல போ, ஏன்னா அவர் 40, அதனால் அவர் பாராட்ட மனம் இல்லைனாலும் ஒரு மனசுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சது இல்லையா? என்னங்க இதெல்லாம் சந்தோஷம் இருந்தது இல்லையா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றுலாவுக்கு உங்கள் பெற்றோர் கூட்டிகிட்டு போய் ஊட்டியோ கொடைக்கானலோ நல்ல குளிரில் அப்படியே நடுங்கும்போது அம்மா பக்கத்தில் வந்து அந்த சேலையோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு, குளிராதடா என் கூட இரு, முதலே சொன்னேன் உங்கள் அப்பா கிட்ட சொட்டர் வாங்கிட்டு வான்னு, இந்த ஆளுக்கு அவ்வளோ அறிவு ஏது, நான் தாண்டா உனக்கு சொட்டர் மாதிரி என் கூட நல்லா இறுக்கமாக கட்டிக்கிடானா, அந்த கதகதப்பில் அவன் மகிழ்ந்தானே, குளிர் போனதே, அந்த நினைவு மகிழ்ச்சி தரலையா? தருமா தரலையா? ஒரு டீனேஜ் வந்த பிறகு கோலம் போடுற அந்த அழகை பார்க்க போன பையன் கோலத்தை தான் பார்க்க போனான், அவன் இந்த பக்கம் பார்க்க அந்நேரம் கோலம் போட்ட பொண்ணு தற்செயலாக அவனை பார்க்க,
ரெண்டு பேர் மனசுலையும் எந்த எண்ணமும் கிடையாது. அந்த பொண்ணு கோலத்தை ஒருத்தன் பார்க்குறானேன்னு பார்த்தது, கோலம் நல்லா இருக்கேன்னு அவன் பார்த்தான். காலம் செய்த கோலம், ரெண்டு கண்ணும் ஒன்றாயிடுச்சு, இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தின. கண்ணோடு கண்ணினை நோக்க ஒன்று ஒன்று கவ்விருச்சு. அறுபதாம் கல்யாணத்தில் கூட ஒருவேளை அவரோட அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் அந்த பொண்ணையே கட்டியிருந்தான்னு வைங்க, அறுபதாம் கல்யாணத்தில் கூட அவன் எதை நினைப்பான்றீங்க? நீ ஒவ்வொரு நாளும் கோலம் போடும்போதும் முத முத உன்னை பார்த்தேன் பாரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? என்னங்க உங்களுக்கெல்லாம் அந்த கோலமே பார்த்தது இல்லையா? முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் முதல்ல காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போன கோயில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட், ரெண்டு பேரும் ஒரு கோக் வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினது, ஒரு ஐஸ்கிரீமை மாறி மாறி சாப்பிட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஆயிரம் சண்டை போட்டாலும் அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, வெட்டி பிடிவேன் குத்தி பிடிவேன்னு அவங்க அப்பா தெருவெல்லாம் உருண்டு கரண்டு, அவன் எனக்கு மகனே கிடையாது, நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டணும், கண்டவடே இழுத்துட்டு வந்தானா காலை நறுக்கிடுவேன்னு சொன்னவர் தொலைஞ்சு போடான். அவர் சொன்னது தொலைஞ்சு போடான்னு தான் சொன்னார், ஆனால் அதில் தான் அவனுக்கு வாழ்க்கையே வந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க, நேற்றைய நினைவுகள். எந்த காலத்திலேயே அது சந்தோஷம் இருக்கும். திருமணத்தன்னைக்கு அந்த அம்மாவை முதல்ல இந்த திருமாங்கல்யம் அணிவித்தது, ரெண்டு பேரும் அக்னி வலம் வந்தது, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தது, அந்த பொண்ணு அழகாக சிரித்து நம்ம அசிங்கமாக மூஞ்ச வச்சது, கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு இல்லாமல் விட்டது, ஆயிரம் பேர் வந்தாங்களே 100,00,000 ரூபா மொய் வந்திருக்குன்னு அப்பா கணக்கு பார்க்கையில் 50 60 அவத்தனை பேரை எழுதிட்டு போய் மொத்தமே 50,000 தான் நின்னது. இதெல்லாம் நினைவில் இருக்குமா இல்லையா? இதெல்லாத்த விட ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்தது, ஒரு நெருக்கடியிலிருந்து மீண்டது, நெருக்கடி வந்துருச்சு அதிலிருந்து மீண்டது, இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானுங்க. நேற்றைய நினைவுகள் நிரந்தரமானவை, நாளைய கனவுகள் நிச்சயமற்றவைன்னு இந்த அணி சொன்னதில் என்னங்க தப்பு? என்னங்க இன்னும் நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. மனிதனின் மனதில் அழியாமல் இருப்பவை நேற்றைய நினைவுகள் தான். அது நிரந்தரம், ஏன்னா அது திரும்ப இப்போ 2023 நம்ம போக முடியாது, திரும்ப December 4-5 போக முடியாது. பாரதி மேடம் என்ன கேட்குறாங்க, அந்த நாளை திரும்ப நினைப்பியா? என்னங்க ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணி, ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி, 5 நாள் கரண்ட்டு கிடையாது, பால் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டை பார்க்குறான், அந்த வீட்டில் இருக்கிறவ இந்த வீட்டை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 10 தடவை ஓடின பிள்ளைகள்லாம் ஒன்றும் நீங்காமல் உட்காந்துருக்கு. திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்களா அந்த நாளை? அப்போ நாம் என்ன செய்கிறோம், சில நினைவுகளை மறக்க நினைக்கிறோம். இனி ஜென்மத்துக்கும் அப்படி வரக்கூடாது, சாமி எங்களை அப்படி விட்டுறாத, நீ மழையே பெய்யாட்டியும் பரவாயில்ல பெஞ்சு கெடுக்காத அப்படின்னு நமக்குள்ளே தோணுதா இல்லையா? இந்த மழையில் மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏறக்குறைய 20,00,000 ரூபா பெறுமதியான புத்தகங்களை குடோனில் இழந்தார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவரது வாழ்நாள் சேமிப்பு அது. இந்த புத்தக கண்காட்சியில் தான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிடுறேன், நம்ம வீட்டில் எத்தனையோ அறைகள் இருக்கின்றன, ஆனால் நூலகம் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் நூலகமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்க பாருங்கள். புத்தக கண்காட்சிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு ஆகப்பெரிய செயல் என்னென்னா, ஒரு 10 புத்தகத்தையாவது வைங்க. நீங்கள் எந்த சமயம் சார்ந்து இருக்கிறீர்களோ அந்த சமய புத்தகங்களை, வேதங்களை, குரானை,
பைபிளை, திருவாசகத்தை, எதையோ ஒன்று வாங்கி வைங்க. அது தவிர சிறு குழந்தைகளுக்கான இலக்கியம், ஒரு பாரதியார் கவிதை, ஒரு திருக்குறள் நூல், அதுக்கான உரை நூல், சமகாலத்தில் வந்திருக்கிற கவிதை புத்தகங்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஜெயமோகன் மாதிரி, எஸ்ரா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. சாரு நிவேதிதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஒரு மூணு நாலு தொகுதி இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் தயவு செய்து வாங்கி வாசிங்க. எத்தனையோ பேரை பற்றி அறிமுகம் அதில் இருக்குது. வாசிக்க வாசிக்க கீழே வைக்க தோணாது பழுப்பு நிற பக்கங்கள். இதெல்லாம் வாங்கி வாசிங்க, வீட்டில் வாசிங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறை இருப்பது போலவே புத்தக அறையும் இருக்க வேண்டும். அதுதான் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்ததற்கான ஒரு பலன் என்று தயவாக சொல்லிக்கொள்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடலாம். இப்போ நேற்றைய நினைவுகளில் கசப்பானவை உண்டு. பாரதி மேடம் என்னோட இதை சொன்னாங்க, நான் கஞ்சி இல்லாமல் காசு இல்லாமல் நின்ன கதையை சொன்னாங்க. ஏங்க அங்கே கத்திட்டே கிடக்காங்க? ஏன் யாராவது பேசணும்னா மேடைக்கு வாங்க ஐயா. நாங்கள் இல்லை, இது வியாபாரம் நடக்குதாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, முடிச்சிருவோம். காவல்துறை இல்லாமல் நமக்கு அமைதியாக இருக்கிறதே இல்லை. அவங்க தான் எத்தனையோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த அது பாரதி மேடம் சொன்னது உண்மை தான். ரொம்ப கஷ்டத்தில் நான் வாழ்ந்துருக்கிறேன் சின்ன வயசில். ஒரு தடவை கூட அந்த செமஸ்டர் ஃபீஸு நான் அந்த நாட்களுக்குள்ளே கட்டியதில்லை. நான் கல்லூரியில் படித்த காலங்களில் ரீயூனியன் ரீயூனியன்றாங்கள, நான் படித்த கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ அந்த பிரின்ஸிபல் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போர்டு, அந்த காலத்துலலாம் சாக் பீஸில் எழுதி போடுவாங்க, அதில் இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதவர்கள் வரிசை அப்படின்னு நம்பர் போட்டு பேர் போட்டிருப்பாங்க, நம்பர் பேர். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டரில் என் பேர் தான் முதல்ல இருக்கும். நான் இந்த கல்லூரிக்கு போகும்போது மஞ்சள் தாவணியை பார்க்க போகல, மஞ்சள் சுடிதார். அந்த போர்டு இன்னும் இருக்கான்னு தான் பார்க்க போனேன். ஆனால் இப்போல்லாம் போர்டில் எழுதுறது இல்லை போல். இப்போ எவனும் கட்டளைன்னா பிரிண்ட் அடித்து போட்டுறாங்க, இல்லை வராதேன்னு விரட்டி விட்றாங்க. எங்கள் காலத்தில் விரட்டி விட மாட்டாங்க, போர்டில் எழுதி போடுவாங்க. அந்த கவலை கண்ணீர் இன்னமும் இருக்கிறது. சே, எப்படிடா இருந்தோம். அந்த நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் படித்தது வணிகவியல் பிகாம். அந்த காலத்தில் என்ஜினியரிங்க்கு ஈக்குவல் பிகாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏண்டா உன் பேர் அங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் காசு இல்லையாடா, நாங்கள் வேணால் உனக்காக கட்டவான்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு சரின்னு சொல்லவும் தோணாது, சொன்னால் அசிங்கமாக இருக்கும். காசு இல்லை ஆமான்னு சொல்லவும் தோணாது. அவங்க முன்னாடி நான் ஒரு மாதிரி முகம் வச்சுருந்தேன் பாருங்கள். ஸ்ரேயாவுக்கு அப்பாவா முகத்தை வச்சதை விட அதுதான் சிறந்த நடிப்பு. என்ன சொல்கிறது, ஒத்துக்கவும் முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இந்த கல்லூரிக்கு போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும். இளமையில் வறுமைன்றது கொடுமையானதுயா. இன்றைக்கி நான் இந்த வழியில் வரும்போது, நானும் என்னோடய ஓட்டுநர் வரும்போது, ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த வழியை கேட்டோம். அவன் கையில் ரெண்டு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தான். நல்ல மழை பெய்யுது, ஒவ்வொரு காரையாக தட்டி அவன் கையில் சின்ன சின்ன கப்பும் வச்சுருக்கான். நல்ல மழைக்கோட்டு போட்டிருக்கான். அவனுக்கு ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இந்த மழையில் டீ விற்கிறான் யார். அவனை பார்த்தோன்னே எனக்கு பதறி போயிடுச்சு. மழைக்கு ஒதுங்கக்கூட முடியாமல் ஒரு 12 வயசு பையன், குடும்பத்தில் என்ன நெருக்கடியோ, இந்த இடத்துல நின்றுக்கிட்டு வர்றவங்கிட்டலாம் டீ சாப்பிட்றீங்களான்னு, டீ சாப்பிட்றீங்களான்னு டீ விற்றுக்கிட்டு இருந்தான். அந்த வறுமையை அவன் பின்னாடி பெரியாளானா அதை நினச்சி பார்ப்பான். நான் சொல்கிறீங்க, நினச்சி மறக்க நினைப்பான் இல்லையா, உண்மையா இல்லையா. எனக்கு பதறிடுச்சு, எடா பாவி, இந்த மழையில் ஒதுங்காமல் படிக்கிற வயசில் டீ விற்கிறேடா. இந்த கார் ஒன்று எங்கள் காரையும் தட்டி கேட்டான், உங்களுக்கு டீ வேணுமான்னு சொல்லி. உடனே இளமையில் வறுமை என்பது கொடுமையானது. நாம் செய்த பிளண்டர்ஸ், நாம் இளமை காலத்தில் சின்ன வயசில் செய்த திருட்டுகள், செய்த சிலுமிஷங்கள், செய்த தவறுகள், கல்லூரியில் மற்றவர்கள் முன்னாடி நடந்து கொண்ட விதம், எதிர்த்து பேசியது, ஏன் எல்லாத்தையும் விடுங்க. உங்கள் அப்பா இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பாவை ஒரு நாள் நீங்கள் தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பீங்க இல்லை. எல்லாம் ஒரு அப்பனாயா, எல்லாம் எதுக்கியா பிள்ளைய பற்ற, ஏதோ ஒரு கோபத்தில். இப்போ அப்பா இல்லைன்னு உடனே நினச்சி பார்த்தா
அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, எங்கள் அப்பா இல்லையே என்று ஒரு கவலை வருதா வரலையா? அப்படின்னா நேற்றைய நினைவுகள் சில மகிழ்ச்சி தருகின்றன, சில ரணமாக கிடக்கிறது, கேவலமாக நமக்கே தோன்று நான் ஒரு மனுஷனே இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது என்றால் நேற்றைய நினைவுகள் முழுக்க மகிழ்ச்சி இல்லை என்று இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா? ஒன்னே ஒன்று தாங்க, முடிச்சிடலாம். கனவுகள் யாரும் அபத்தமாக காண்றதில்லை. யாராவது கனவு காணுவாங்களா? அடுத்த முறை நான் இங்கே வந்தாலும் மழை பெய்யணும்னு, இல்லை வழுக்கி விழுந்தவன் நாளைக்கும் நான் வழுக்கி விழணும்னு கனவு காணுவானா? கனவுகளில் எப்போதுமே உத்வேகம் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கும், சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும். அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு நாளும் நெகட்டிவாக கனவு காண்றதில்லை. இது எலெக்ஷன் வருஷம், எந்த கட்சியாவது தோற்று போவோம்னா கனவு காணும் என்னங்க? அவ்வளோ பேர் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் தானே கனவு காணுவாங்க, ஜெயிக்கிறானோ இல்லையோ. இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டாக ஜிம் நடந்தது. வருங்காலத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில்துறையை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யணும்னு அரசாங்கம் கனவு கண்டு கொண்டு வந்து அவர்களோட எம்ஓயு சைன் பண்ணுது. அப்படின்னா எதிர்காலத்தில் 1 trillion எக்கானமியாக தமிழகம் மாற வேண்டும் என்ற கனவு காண்பதால் தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இன்றைக்கி நடந்திருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? நம்ம இந்தியாவை பற்றி என்ன கனவு காண்கிறார்கள்? பாரத பிரதமர் என்ன சொல்கிறார்? 2047 இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காண்கிறார். அப்படின்னா வழி நடத்துகிறவர்கள், வாழ்கிறவர்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க? கையில் தூக்கி வச்சு, டே நீ பிறந்தப்போ ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட முடியாமல் இருந்தண்டா, அப்படியா சொல்வார் அப்பா? நீ டாக்டர் ஆகணும்டா, இன்ஜினியர் ஆகணும்டா, எதுவுமே ஆகாட்டியும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா மனுஷன் ஆகணும்டான்னு சொல்லித்தானங்க வளர்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் போது சிவகுமார் சொன்னார், 2024 புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துகள்னு. வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறதே நாளைய கனவு தானே ஐயா. விஷ் யூ அ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர், அது என்னது? அது அந்த வாழ்த்து என்பதே கனவு தானே. காலில் விழும்போது தூக்கிவிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழ்ன்ற வாழ்த்தே ஒரு அந்த பிள்ளைகள் மனத்தில் விதைக்கிற கனவு தானே. அப்படின்னா வாழ்க வளமுடன், அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தானே. அதனால் நினைவுகள் இருந்து விட்டு போகட்டும், நினைவுகளில் முரண்கள் உண்டு, சில முட்டாள்தனங்களும் உண்டு, நாம் செய்த பாவங்களும் உண்டு, பரிகாரம் தேட முடியாத தவறுகளும் உண்டு. ஆனால் கனவுகள் எப்போதும் நம்மை உயர்த்தும், இப்போது இருக்கிறதை விட ஒரு படி மேலாக இன்னும் உயரத்து போ, இன்னும் உயரப்போ. சந்திரயான்லேருந்து ககன்யான் வரைக்கும் யோசிக்கிறோம்னா இதுதான் கனவு. நல்ல கனவுகளை விதையுங்கள், அவை மிக அதிக பலன்களை தரும். பிள்ளைகளிடம் தேவையற்ற செய்திகளை சொல்லாமல் அவர்கள் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டுங்கள், அவர்கள் பின்பற்றி பயணிப்பார்கள். மகிழ்ச்சி தருவது எனக்கென்னவோ நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள்தான் என்று சொல்லி, இந்த மழையிலும் இத்தனை குடைகள் சென்னையில் இருக்கிறதா என்று பார்க்கிறபடி குடையோடு வந்து கோவிலுக்கு போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன், குடையோடு திட்டிக்கொண்டே குடும்ப விழாக்களுக்கு போகிறவர்களை பார்த்திருக்கிறேன், ஹோட்டலுக்கு போகிறவங்களை பார்த்துருக்கிறேன், குடையோடு புத்தக கண்காட்சிக்கு வந்த பெருந்தகைமையாளர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.